World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Varvin Velicham. Online Astro TV ஐ கண்டு மகிழுங்கள். நம்முடைய சேலத்தை சேர்ந்த அருண்ராம் ஐயா அவர்கள், ராஜநிலை ஜோதிடர் திரு அருண்ராம் ஐயா அவர்கள், விளையாட்டு துறையில் எண்கணிதம் எப்படி செயல்படுகிறது என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 27வது கருத்தரங்கில் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களையும், துணைத் தலைவர் திரு பி கே திருப்பதி ராஜா ஐயா அவர்களையும், புது மாப்பிள்ளை திரு எஸ் பிரகாஷ் அவர்களையும், செயலாளர் திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும், துணைச் செயலாளர் திரு கரு முருகானந்தம் ஐயா அவர்களையும், மற்றும் எனது உரைக்கு பிறகு பேச உள்ள அனைத்து ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, இன்று இந்த 27வது கருத்தரங்கத்தில் எங்கள் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் என்னை ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அனுப்பிவிட்டார். இன்றைக்கி விளையாட்டு துறையை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னதும் முதல் பேச்சாளராக பேச இது பண்ணிட்டு ரொம்ப மகிழ்ச்சி. பொதுவாக எண்கள் அனைத்து இடங்களிலும் இருக்கிறது. எண்கள் வந்து மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த விஷயத்தில் விளையாட்டு துறையில் எண்களின் பங்கு என்ன அப்படிங்கிற தலைப்பில் பேச சொல்லும்போது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே விளையாட்டு தான், என்ன அதுனா கிரிக்கெட். அதை தவிர மற்ற விளையாட்டுகளை பற்றி பேசுனா பெருசாக யாருக்கும் தெரியாது. அப்போது கிரிக்கெட்டை பற்றி மட்டும் முக்கியமான தகவல்களை எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் உலக அளவில் விளையாட்டு அப்படின்னா அது ஃபுட்பால், அந்த விளையாட்டு இருக்கும். இது பற்றின ஒரு சில எண்களான விஷயங்களை சொல்லிவிட்டு ஒரு சிறு இதை நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். இதில் இந்தியாவில் கிரிக்கெட் அப்படிங்கிறது 1932 தான் ஒன்டே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் முத இந்தியா வந்து 18ஆம் நூற்றாண்டுலேருந்து நம்ம விளையாடிட்டு இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு நம்ம போனது அப்படிங்கிறது பார்த்தோம்னா 1932 தான் போய் முதல் மேட்ச் இங்கிலாண்டில் விளையாடுறாங்க. இதில் இந்தியாவின் கிரிக்கெட் ரொம்ப நாளாக இருந்தாலும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் கபில் தேவ். அவர் 6/1/1959 பிறந்திருக்காரு. அவருடைய தேதி எண் பார்த்திங்கன்னா 6, கூட்டு எண் அப்படிங்கிறது 31, சூட்சும எண்ணில் 37 வராரு கபில் தேவ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேர் அப்படிங்கிறது, ஒன்று பிறந்த தேதி கூட்டு எண், தேதி எண் கூட்டு எண், அது ஒன்று. அதே மாதிரி பெயர் எண் இருக்கும், அதே மாதிரி பெயர் எண்ணோட சூட்சும எண், இது மொத்தமே இந்த 4 நம்பரை மட்டும்தான் நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம். இதில் எல்லாருக்கும் என்ன ஒற்றுமை வருது அப்படிங்கிறத கடைசியாக பார்க்குறோம். இதில் தேதி எண் கபில் தேவ் வந்து 6ஆம் தேதி பிறந்திருக்கார். அடுத்தது சச்சின். அவரோட ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா குடும்ப பெயரோடு சேர்த்து பேர் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம கூப்பிடக்கூடிய பெயர். இப்போ கபில் தேவ் ராம்லால் நிகஞ்ச் அப்படிங்கிறதான் அவரோட உண்மையான பெயர், ஆனால் நம்ம கூப்பிட்றது கபில் தேவ் அப்படிங்கிறது மட்டும்தான். அதே மாதிரி சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர், அவருடைய பிறந்த தேதி 24/7/1973, தேதி எண் 24, கூட்டு எண் 33. அதே மாதிரி தான் அடுத்தது. இப்போ நீங்கள் நல்லா தெரியும், கபில் தேவ் வரும்போது பூஸ்ட் இஸ் எ சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா சச்சினும் வந்து நின்னாப்பில். அப்போ பாருங்கள், அவர் 6ஆம் தேதி பிறந்திருக்காரு, இவரும் 24 கூட்டு எண் 6ல் பிறந்திருக்காரு. எப்படி அவங்க ரெண்டு பேரும் கிரிக்கெட்டுக்கு வந்தாங்க அப்படி, மற்ற யார் இருந்தாலுமே எல்லாருக்கும் சின்ன வயசில் ஞாபகம் இருக்கும் பூஸ்ட் த சீக்கர் ஆஃப் மை எனர்ஜின்னு, இது மட்டும்தான் இன்ன வரைக்கும் அந்த வேர்டிங் இருக்குது. இப்போது அந்த சச்சின் டெண்டுல்கர் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஜாம்பவான் ஆஃப் கிரிக்கெட்டு, அவர் தான் கிரிக்கெட்டின் தலை சிறந்தவர். அந்த டெண்டுல்கர் அப்படிங்கிறது கூட்டு எண், டெண்டுல்கர் அப்படிங்கிறவரோட கூட்டு எண் 32. அதே மாதிரி இந்த கிரிக்கெட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆராய்ச்சி பண்ணும்போது ஜெர்சி நம்பர் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இப்போ போடுறாங்க, அதில் என்ன நம்பர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ டெண்டுல்கர் அவர் வந்து 10ஆம் நம்பர் போட்டிருப்பார்.
உலகின் தலை சிறந்த வீரர்களுக்கான எண் அப்படிங்கிறது பத்து. விளையாட்டுத் துறையில் பத்தாம் எண் உள்ளது, தலை சிறந்த எண். அடுத்தது மகேந்திர சிங் தோனி, அவருடைய மகேந்திர சிங் தோனி அப்படின்னா அதோட கூட்டி எண் 66. அவர் பிறந்தது 7/7/1981. 7 + 33 இதுவும் 6 தான் வந்திருக்காரு. அடுத்தது எம்எஸ் தோனின்னு அவரை சொல்லுவோம், அது 29. அடுத்தது சௌரவ் சாந்திதாஸ் கங்குலி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து 8/7/1972 பிறந்திருக்காரு. தேதி எண் 8, கூட்டி எண் 34. இப்போ கங்குலியோட இதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஜெர்சி நம்பர் 99 போட்டுட்டு விளையாடி இருக்காரு. அவர் நல்ல மிகப்பெரிய சிறந்த கேப்டனாக இருந்தார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது அதே மாதிரி முகமத் அசாருதீன், அந்த அசாருதீன் அப்படிங்கிறது மொத்தம் முகமது அசாருதீன் அப்படிங்கிறது 66. அவருடைய பிறந்த தேதி அப்படின்னு பார்த்தோம்னா 8/2/1993, 8 கூட்டி எண் 29. அடுத்தது வீரேந்தர் சேவாக், அவருடைய பெயர் கூட்டி எண் 53/8. அவர் பிறந்த தேதி 20/10/1978, தேதி எண் 20, கூட்டி எண் 28. அடுத்தது யுவராஜ் சிங். இதில் இந்த விளையாட்டு இதில் பார்க்கும்போது என்னென்னா, இப்போ 6 அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா இப்போ டெண்டுல்கர் ஆகட்டும், கபில் தேவ் ஆகட்டும், இவங்கெல்லாம் மிகப்பெரிய இதாக இருக்காங்க. அதே மாதிரி 8 பிறந்த அசாருதீனும் ஆகட்டும், கங்குலி ஆகட்டும், இவங்களும் நிறைய. இப்போ யுவராஜ் சிங் வந்தார், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதர் நம்பரில் வரும்போது கொஞ்ச நாள் ஜொலிக்கிறாங்க, மற்றபடி அவங்களால மிகப்பெரிய ஸ்டாண்டர்டாக நிற்க முடியல. அவரோட பேர் பார்த்திங்கன்னா 34 வருது, தேதி எண் 12. அவரது பிறந்த வந்து அவர் 12/12/1981 பிறக்கிறாரு. 12 தேதி எண், கூட்டி எண் 25 பிறந்தவர். அவருக்கு 25 குடும்ப வாழ்க்கை பாதிப்பு தரக்கூடியது. அவருக்கு பார்த்திங்கன்னா கேன்சர் அந்த மாதிரியான இதுக்கெலாம் எஃபெக்ட் ஆகி மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்திச்சுட்டு மறுபடியும் உள்ளே வந்தார், மறுபடியும் அவரால் பெருசாக நிற்க முடியல. அதே மாதிரி இப்போது ரோஹித் சர்மா, ரோஹித் சர்மா பிறந்த தேதி 30/4/1987, தேதி எண் 30, கூட்டி எண் 32. அவருடைய ரோஹித் சர்மா அப்படிங்கிறதுக்கு பெயர் என்னோட கூட்டி எண் வந்து 35/8 தான் இருக்குது. அவர் போட்டிருக்க ஜெர்சி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45/9. அதே மாதிரி யுவராஜ் சிங் 12 பிறந்தவர், ஜெர்சி வந்து அவரும் 12 தான் போட்டிருக்காரு. இப்போது ரோஹித் சர்மா 35 வராரு, அவரோட பிறந்த தேதி மிக அதிர்ஷ்ட எண்ணால் கூட்டி எண் வந்திருக்கு 32. அடுத்தது சுபம் கில். இப்போ நான் வந்து இந்த இப்போ இத்த இருக்க கிரிக்கெட் டீம், இப்போ இந்த ப்ரெசன்ட் கிரிக்கெட் டீம் இதை மட்டும்தான் எடுத்திருக்கோம். அதில் சுபம் கில் வந்து கூட்டி எண் 35. அடுத்தது அவரோட பிறந்த தேதி 8/9/1999, தேதி எண் 8, கூட்டி எண் 45. அவரோட ஜெர்சி நம்பர் 77 போடுறாரு, அது ஒரு நல்ல நம்பர். அடுத்தது வீரத் கோலி, இந்த வீரத் கோலி அப்படிங்கிறது 32 எண். டோட்டலாக கூட்டினீங்கன்னா வீரத் கோலின்னு அப்படின்னு போட்டிங்கன்னா 32 வந்துடும். அவருடைய பிறந்த தேதி 5/11/1988, தேதி எண் 5, கூட்டி எண் 33. எழுதிக்கிறதுனா எழுதிக்கோங்க, இல்லை அப்புறமா இருக்கும் போது பாருங்கள். ஏன்னா இதில் அதிகமான பேர் 32/33 வருவாங்க, அதுதான் இதில் முக்கியமான விஷயம். அடுத்தது கேஎல் ராகுல், அவருடைய பெயர் கூட்டி எண் 22. அவர் பிறந்த தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/4/1992, தேதி எண் 18, கூட்டி எண் 34. இவர் நார்மலாக தான் இருக்க முடியும், இவர் ஒரு மிகப்பெரிய இதுக்கு வராது. ஜெர்சி நம்பர் 1 நம்பர் போடுறார். அடுத்தது இஷான் கிஷான், இந்த தம்பியோட பேரை பார்த்தீங்கன்னா 32 வரும். அவர் பிறந்த தேதி 18/7/1998, தேதி எண் 18, கூட்டி எண் 31. அவரோட ஜெர்சி நம்பர் பார்த்திங்கன்னா 32 தான் போட்டிருக்காரு. அவரோட பேரோட கூட்டி எண்ணில் அவரோட ஜெர்சி நம்பர் போட்டிருக்காரு, அது 32. அடுத்தது ஹார்திக் பாண்டியா, அவருடைய ஹார்திக் பாண்டியாங்கிறதும் 35.
அவர் பிறந்த தேதி 11/10/1993 11 கூட்டி எண் 25 அவர் ஜெர்சி நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் 33 போட்டிருப்பார் அவர் இதில் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் விளையாடுறதுக்கு ஒரு நம்பரும் T20 விளையாடும் போது ஒரு சிலர் வீரர்கள் வேறு நம்பர் போடுறாங்க பட் ஹார்திக் பாண்டியா ரெண்டுலேயுமே 33 தான் யூஸ் பண்ணியிருக்கார் அடுத்தது ஷீகர் தவான் நல்ல பேட்ஸ்மேன் அவரோட கூட்டி எண் 41 அவர் பிறந்த தேதி 5/12/85 5ஆம் தேதி கூட்டி எண் 31 இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் 42 T20 அந்த இதில் விளையாடும் போது 25 மிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ மறுபடியும் ஃபுல்லுமே 42 யூஸ் பண்ணுறார் ரவீந்தர் ஜடேஜா இவருடைய பெயரின் கூட்டி எண்ணும் 35 அடுத்தது இவருடைய தேதி எண் 6/12/1988 பிறந்திருக்கார் தேதி எண் 6 கூட்டி எண் 35 இவர் போடுற ஜெர்சி நம்பர் 8 வாஷிங்டன் சுந்தர் அவரோட தேதி எண் அவரோட டோட்டல் வந்து 61 அவர் பிறந்த தேதி 5/10/1999 தேதி எண் 5 கூட்டி எண் 34 பிறந்திருக்காரு ஜஸ்ரீப் பும்ரா அவர் வந்து பார்த்திங்கன்னா 40 பேரோட கூட்டி எண் பிறந்த தேதி 6/12/93 6ஆம் தேதி கூட்டி எண் 31 அவரோட ஜெர்சி 93 போட்டிருக்கார் அப்புறம் குல்தீப் யாதவ் தேதி எண் அவரோட பேர் வந்து 46 வருது 13/12/1994 பிறந்திருக்காரு தேதி எண் 13 கூட்டி எண் 31 அடுத்தது முகமது சிராஜ் அவரோட பெயர் 42 அவரும் 13ஆம் தேதி 3ஆம் மாதம் 1999 பிறந்திருக்கார் தேதி எண் 13 கூட்டி எண் 30 ஜெர்சி 73 போட்டிருக்காரு முகமது ஷமி அவர் இப்போ ஒரு இது மேன் ஆஃப் த சீரீஸ் அதை வாங்கினாங்க அவர் வந்து 48 கூட்டி எண்ணில் இருக்கார் ஆனால் அவரோட தேதி எண் 3/9/1990 தேதி எண் 3 கூட்டி எண் 31 சூரியகுமார் யாதவ் அவரோட பேர் எண் 41 இருக்குது அவரோட பிறந்த தேதி 14/9/1990 தேதி எண் 14 கூட்டி எண் 33 இப்போ நம்ம நிறையா இப்போ நம்ம பார்த்தோம் அதில் 33 கூட்டி எண் வரக்கூடியவர் மறுபடியும் சூரியகுமார் யாதவ் நல்ல மிகப்பெரிய பிளேயராக வருவார் அடுத்தது ரிஷப் ராஜேந்தர் பந்த் அந்த ரிஷப் பந்த் அப்படிங்கிறது 58ஆம் நம்பர் அவர் பிறந்த தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா 4/10/97 பிறந்திருக்கார் 4ஆம் தேதி கூட்டி எண் 31 அடுத்து இப்போ இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப் பந்த் அவர் ஜெர்சி நம்பர் 17 கார் நம்பர் 17/17 வச்சுருக்காரு அவர் ஒரு விபத்துக்குள்ளாகி ப்ராப்ளத்தில் போயிட்டார் அவர் இன்னும் ரிட்டர்ன் வரல அதை இது பண்ணிக்கோங்க இப்போது இந்திய அணியில் இது வரைக்கும் வந்ததில் ரோஹித் சர்மா 35 சுபம் கில் 35 ஹார்திக் பாண்டியா 35 ரவீந்தர் ஜடேஜா 35 இவங்களோட பேர் எண் எல்லாமே 35 தான் அதே மாதிரி கூட்டி எண்ணில் அதாவது பிறந்த தேதி எண்ணில் வரும்போது 32 வரக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க 33 வரக்கூடியவங்களும் இருக்காங்க 33 வரவங்க ரொம்ப நிறைய சாதனைகள் படைச்சிருக்காங்க இந்த மாதிரியான 32 33 இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் 31ஆவது நம்பரில் நிறைய வீரர்கள் இருக்காங்க இப்போது ஒரு பேப்பரில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும் ஜோதிடர்களை வச்சு தான் இந்தியாவோட கிரிக்கெட் டீமே செலெக்ஷன் நடந்தது அப்படின்னு சொல்லி இதில் நியூமராலஜியையும் வச்சு செலக்ட் பண்ணாங்களான்னு தெரியல அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த உலகக்கோப்பைக்கு எப்படி இருக்குங்கிறத பற்றி நான் இன்னும் பார்க்கல பட் இந்த செமிஃபைனல் அண்டு ஃபைனலில் ரன்னராக வர அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை எப்படி வருதுன்னு மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்புறம் விளையாட்டில் அடுத்தது சொன்ன மாதிரி ஃபுட்பால் இப்போ இதில் கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா நான் தமிழ்நாட்டோட பிளேயர் அப்படின்னா நடராஜன் ஒருத்தர் போனார் அவரோட தங்கராசு நடராஜன் அவரோட தேதி அவர் பிறந்த தேதி 4/4/1991 4 கூட்டி எண் 28 பிறந்திருக்காரு அவர் 52ஆம் நம்பர் தான் போட்டிருக்காரு சாரி பேரில் இது ஜெர்சி 44 போட்டிருக்காரு அவர் எந்த அளவுக்கு வேகமாக போனாரோ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவரால் பெருசாக சைன் பண்ண முடியல ஜேபி நட்டு அப்படின்னு அவரை கூப்பிட்றாங்க அதுவும் நல்லா இல்லை
அதனால் இந்த பேர் எழுத்துக்கள் பேர் நம்பர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த நடராஜ் விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. அப்புறம் உலக அளவில் முக்கியமான கேம் இது வந்து நிறையா நம்பர்ஸ் எடுக்கலாம், நிறையா ஆராய்ச்சிகள் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லி தெளிவுபடுத்தக்கூடிய விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன இதாக இதை ரெடி பண்ணோம். அதனால் பார்த்திங்கன்னா ஃபுட்பாலுக்கு போகும்போது உலக அளவில் பெஸ்ட்டு பிளேயர் அப்படின்னு பார்த்தோம்னா லியோனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய கூட்டு எண் 55 இருக்கார். அவர் பிறந்த தேதின்னு பார்த்திங்கன்னா 24/6/1987 24ஆம் தேதி தான் அவரும் பிறந்திருக்காரு. கூட்டு எண் 37 வராரு. அவரோட ஜெர்சி நம்பரும் 10. இப்போ சச்சின் டெண்டுல்கர் பார்த்திங்கன்னா தெரியும், அவரும் 24ஆம் தேதி பிறந்தவர். அவரோட ஜெர்சி நம்பரும் 10 தான் போட்டிருந்தார். இப்போது மெஸ்ஸி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 16ஆம் நம்பரில் வரும். அந்த 16 ராஜன் நிலையில் மிகப்பெரிய சர்வ லாபம் அப்படின்னு தரக்கூடிய ஒரு எண். அதில் அந்த மெஸ்ஸிக்கு அது மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கிறிஸ்டினா ரொனால்டோ மிகப்பெரிய கால்பந்து வீரர், அவருடைய கூட்டு எண் 56. அவர் பிறந்த தேதி 5/2/1985 கூட்டி என் 30 பிறந்திருக்காரு. அவரோட ஜெர்சி நம்பர் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் போட்டிருப்பார். இப்போது நீங்கள் விளையாடுற பசங்களில் பார்த்தீங்கன்னா ஜெர்சி 7 போடுவாங்க இல்லை 10 போட்டிருப்பாங்க. இப்போ இந்த கிறிஸ்டினா ரொனால்டோ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர், நிறையா சம்பாதிக்கிறார் உலக அளவில். கிறிஸ்டினா ரொனால்டோ அப்படிங்கிற எண் வந்து பார்த்திங்கன்னா 56 வருது. இந்த 56 என்னடா அவ்வளோ பெரிய பணத்தை கொடுக்கறதுக்கான இது இல்லை. ரொம்ப பிரபலமான எண் அப்படின்னு பார்த்தோம்னா 32. இது எனக்கு ரொம்ப நாள் மிகப்பெரிய இதாக இருக்கும். என்ன இந்த கிறிஸ்டினா ரொனால்டோ ரொனால்டோங்கிறானுங்க, இந்த ரொனால்டோவுக்கு அப்படி என்னப்பா இருக்குது அப்படின்னு. ஒரு நாள் அவரோட ஃபோட்டோஸை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து கம்பெனிலாம் நடத்துகிறாங்க, அவர் ஒரு விளம்பரத்துக்கு உட்காந்துருக்காரு. அந்த விளம்பரத்தில் அது ஒரு இன்னர்வேர் விளம்பரத்தில் CR அப்படின்னு போட்டு அவர் உட்காந்துருக்க ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன். அப்போ தான் அதை பார்த்தா CR ஏன் CR அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறமா போய் CR தெரினா நீங்கள் போய் பாருங்கள் CR7 அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். கிறிஸ்டினா ரொனால்டோ 7 அவரோட ஜெர்சி நம்பரை போட்டு CR7 அப்படின்னு தான் வருமே. அந்த CR7 அவ்வளோ முக்கியமான ஒரு நம்பர். அந்த CR அப்படிங்கிறது 32 ராஜ நிலையில் மிகப்பெரிய எண். இந்த 32 பற்றி மட்டுமே ஒரு நாளைக்கு தினேஷ் ஐயாட்ட சொல்லிவிட்டு 32 பற்றி ஒரு சிறப்பான ஒரு கருத்தை பேச இருக்கிறேன், கண்டிப்பாக பேசணுன்னு. இப்போ இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ்லேயே பார்த்திங்கனாலுமே நிறையா பேர் 32 இருக்காங்க. இந்த CR7 அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய செல்வத்தை கொடுத்துருக்கு. 32 மிகப்பெரிய செல்வம். அதுக்கப்புறம் நியமர் ஜூனியர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் பிறந்த தேதின்னு பார்த்திங்கன்னா 21/8/1988 3/37 பிறந்திருக்காரு. அவர் ஜெர்சி நம்பர் 9 போட்டிருக்காங்க. இது மாதிரி நிறையா பேர் வராங்க, பின்னாடி வரவங்களது சாதாரண நம்பராக தான் இருக்குது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நமக்கும் ஃபுட்பாலுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு இருக்கும். ஆனால் உலக அரங்கில் முதல் அதிக கோல்கள் அடித்தது அப்படின்னு மெர்சி, ரெண்டாவது ரொனால்டோ வந்தால் இந்தியாவின் சுனில் சேத்ரி அப்படிங்கிறவர் தான் 3வது இடத்துல இருக்கார். இது அவசியம் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. அவர் பிறந்த தேதி 3/8/1984 3 3 அவரோட ஜெர்சி எண் 11 போட்டிருக்காரு. அந்த 11 அவ்வளோ பெரிய நம்பர் இல்லை, அவரும் நல்ல நம்பர் போட்டிருந்தா இன்னும் இந்தியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாமோ என்னவோ. அவர் இப்போ வந்து உலக அளவில் இந்தியாவுக்கு கால்பந்தில் அதிக கோல்கள் அடிச்சிட்டு இருக்காரு. பட் இந்தியா டீமே ஜெயிக்கும் போது தான் நமக்கு தெரியும், அது வரைக்கும் தெரியாது. இது வந்து இந்த இரண்டு துறைகளை பற்றி எடுத்துக்கூடிய நம்பர்ஸ். பொதுவாக 32 3 மிகப்பெரிய வெற்றிகளை விளையாட்டுத்துறையில் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா இப்போது எல்லா நம்பர்ஸ் மேக் மேஜிக், நம்பர்ஸ் மேஜிக் நம்பர்ஸ் அப்படின்னு எனக்கு இந்த நம்பர்கள் மேல் நம்பர்கள் மிகப்பெரிய மாற்றங்களை செய்யக்கூடிய தன்மை கொண்டது. இப்போ நீங்கள் நாங்கள் நம்பரை யூஸ் பண்ணி ஜெயிக்கணும், நாங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே வந்திருக்கிறவங்களுக்கும் சரி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அப்படி வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு இப்போது ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், நீங்கள் அதை எல்லாத்தையும் தெளிவாக ஃபாலோ பண்ணணும், ஓகேவா? முதல்ல என்ன பண்ணுங்கள், எனக்கு எதுவுமே பண்ண தெரிலனா, இப்போ எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னா யூடியூப் எல்லோரும் பார்க்குறீங்க. யூடியூப்பில் ருத்ர தாண்டவம் அப்படின்னு ஒரு படம் இருக்கும்,
அந்த படம் 1976 வந்த படம். வி கே ராமசாமி அவர்களும் நாகேஷ் அவர்களும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை எல்லாரும் முதல்ல உட்காந்து அந்த படம் வந்து 2 மணி நேரம் 14 நிமிஷம் ஓடும். அந்த படத்தை பொறுமையாக பாருங்கள். இந்த படத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, பணத்திற்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து கோயிலுக்கு போயிட்டே இருக்கேன், சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு இந்த கடவுள் எந்த வழியுமே காட்டலை, கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அந்த படத்தில் இருக்குது. அப்புறம் பிழைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் அந்த படத்தை தெளிவாக பார்க்கணும். அப்புறம் கோயிலுக்கு நம்ம போகிறோம், அங்கே போனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த படத்தில் சொல்லுவாங்க. அந்த படத்தை பொறுமையாக உட்காந்து ஒரு தடவை பாருங்கள். அதே மாதிரி இப்போ இந்த ராஜநிலை எண்கள் மிகப்பெரிய மாற்றத்தை செய்யும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அலிபாபாவும் 40 திருடர்களும். இப்போது இந்த படத்தெல்லாம் ஏன் பார்க்கணும்னு சொல்கிறேன்னா, திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் வந்து சொன்னாங்க, இந்த கரணத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு சில படத்தை பார்க்கணும்னு சொல்லி. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்போது இது வந்துச்சு. சரி, அடுத்தது அதுக்கு வர, அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னா, அதாவது நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், வாழ்க்கையில் முன்னேற நினைப்பவர்கள், தொழில் செய்ய விரும்புபவர்கள், ஜெயிக்க விரும்புபவர்கள், இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் தோத்துட்டோம், நாங்கள் என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்னு உட்காந்துருக்கிறவங்க செய்ய வேண்டியது, நான் திரும்ப சொன்னால், எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு பாருங்கன்னு. மொதல் அந்த படத்தை பார்த்துருங்க. அடுத்தது பிஸ்னஸ் மேன் அப்படின்னு ஒரு படம் இருக்கும், அது ஒரு தெலுங்கு படம், தமிழில் இருக்கும், அது 1.5 மணி நேரம் அந்த படம் ஓடும். அந்த படத்தை பார்த்திங்கன்னா, கையில் எதுவுமே இல்லாமல் ஒருத்தன் இறங்குனா, ஒரு சிட்டியில் இறங்கி ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆகிறான். எப்படி ஆனால், இது சினிமாவில் தான் ஆனாங்களான்னு நினைக்காதீங்க, ஒரு சிலர் நிஜ வாழ்க்கையிலும் ஆயிருக்காங்க அந்த மாதிரி. அதுக்கு அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும். அதனால் அதை உட்காந்து ஒரு தடவை பாருங்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்தது, ஜெயிக்கல சார், நான் ஜெயிக்கல சார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஃபீல் பண்ணுறோம், கரெக்டா அதானே? அதுக்கு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும், இப்போது சமீபத்தில் திரைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன படம், ஜெயிலர். இப்போ இந்த ஜெயிலர் படத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படம் அண்ணாத்தே, இதே ப்ரொடக்ஷன் தான், சன் பிக்சர்ஸ் தான், கலாநிதி மாறனும் அவங்களும் தான், அதுவே ஓடலை. அதுக்கு முன்னாடி அவர் நடித்து பார்த்தார், ரஜினி சூப்பர் ஸ்டார், அவர் நடிக்கிறாரு, அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய வெற்றி கிடைக்கல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நெல்சனை கூப்பிட்டு இந்த கதையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இன்றைக்கி நெல்சனுக்கு ஒரு கார், ரஜினிகாந்துக்கு ஒரு கார், அனிருத்துக்கு ஒரு கார், எல்லாம் கோடி ரூபாயில் கார் வாங்குறாங்க. படத்தை பார்த்தவங்க எல்லாம் என்னவோ, இது ஒரு படம் எடுத்துட்டாங்கன்னு, ஒருத்தர் அந்த இதெல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க, ஒருத்தர் எல்லாம் விக்ரம் படம் மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்போது இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு வெற்றி பெறுவதற்கு ஒரு இயக்குனர் தேவை, நம்மளை இயக்குகிற இயக்குனர் தேவை, நம்மளை தயாரிக்கிறதுக்கு ஒரு நபர் வேணும், நாம் வெறும் நடிகராக மட்டும் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, சொந்தமாக தொழில் பண்ணுறேன் அப்படின்னு போய் என்ன பண்ணீங்க, உங்கள் காசு எல்லாத்தையும் சொந்தமாக தயாரிக்க வேண்டியது, சொந்தமாக இயக்க வேண்டியது, எனக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லி, நீங்களே டைரக்ஷன், நீங்களே ப்ரொடக்ஷன், நீங்களே ஆக்ஷன், நீங்களே மியூசிக் எல்லாம் போட்டு அந்த படம் என்ன ஆகுது, எல்லாம் ஃப்ளாப்பு தான் ஆகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உக்காந்து இனி யாரை வச்சு டைரக்ட் பண்ணலாம், இப்போ என்ன யார் டைரக்ட் பண்ணுறா, திரு தினேஷ் ராஜா ஐயா அவர்கள் எங்களை டைரக்ட் பண்ணுறாரு, இந்த ஜோதிட பிரபஞ்ச குழுவை டைரக்ட் பண்ணுறாரு, ஓகேவா? இந்த மாதிரி அடுத்தவங்க கையில் டைரக்ஷனை கொடுக்கணும். எங்களை யார் கேமராமேன், திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்கள் கேமராமேன் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி யார் நம்மளை டைரக்ட் பண்ணணும், யார் நம்மளை ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற வேலையை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு, இந்த நம்பரில் பேசுன்னு ஒரு ஆக்ஷனை கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஆக்ஷன் ஒர்க்கை மட்டும் பண்ணாலே போதும். இதுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது, சரி விளையாட்டுத்துறையில் மட்டுமான்னு இல்லைங்க, இது கொஞ்சம் சிக்கலான விஷயமா இருந்தாலும் சொல்கிறேன், திரு ஸ்டாலின் அவர்களை இயக்குவது யார், தயாரிப்பது யார் அப்படின்லாம் நீங்கள் அப்படியே போய் பார்த்தீங்கன்னா, பேப்பரில் படிக்கிறீங்க இல்லை செய்திகளில் கேட்டிங்கன்னா தெரியும், எல்லாரையுமே பின்னாடி இருந்து இயக்குவது வேறு, பின்னாடி இருந்து தயாரிப்பது வேறு, அப்படி தான் ஓடுது. உங்களும் நீங்களும் ஜெயிக்கணுன்னா, உங்களோட தயாரிப்பு நிறுவனத்தையோ இயக்குநரையோ மாற்றினா தான் ஜெயிக்க முடியும்.
அடுத்தது இப்போ ஜோதிடத்துக்குள்ள வந்துடுறேன். இதில் ரஜ்ஜு பொருத்தம் அப்படின்னு ஒரு சில பொருத்தங்கள் இதில் என்ன, நான் இந்த யூடியூப்பில் பார்த்த விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து திரு மணிகண்டராஜ் ஐயா அவர்களோட யூடியூப்பில் பார்த்தேன். ரஜ்ஜு பொருத்தம் இல்லைனாலும் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இப்போது பெரிய தொல்லை இந்த திருமண பொருத்தம் பண்ணுறதில்ல. நாம் ஒரு பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னாலும் அவங்க இல்லை இல்லைன்னு சொல்கிறது. நீங்கள் போய் யூடியூப்பில் தேடுங்க, திரு மணி ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் இருக்குது, 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. ரஜ்ஜு பொருத்தம் இல்லைனாலும் திருமணம் செய்யலாம் அப்படின்னு இருக்குது, போட்டு தேடுங்க. ஏன்னா அதில் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, மிக சிறப்பான கருத்து, அது ரொம்ப மிகவும் பொருந்தி வருது. அதனால் இந்த ஜோதிடர்கள் ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அப்படின்னாலும் அந்த விஷயத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்கணும். இந்த பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு அனுபவம், நான் ஒரு பொருத்தம் பார்த்து அனுப்புகிறேன், அவர் பெண்ணோட பெற்றோர் அப்பா என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு நாகதோஷம் இல்லையே அப்படின்னு சொல்லி உடனே அவரே சொன்னார், சரி நானும் வச்சிட்டேன். நான் அப்புறம் எடுத்த இதில் பார்த்தா பாவசாமியம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஐசிஎஸ் சாஃப்ட்வேர் போட்டிங்கன்னா அதில் திருமண பொருத்தத்தில் வரும். அந்த பாவசாமியம்ங்கிறது எப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் தேடுங்க, அது நீங்கள் பார்க்குற ராகுகேது தோஷத்தை விட செவ்வாய் தோஷத்தை விட பல அனலைஸ் பண்ணி கொடுக்குது. சூரியனுக்கு 1-7 செவ்வாய் இருக்கிறது, சனி இருக்கிறது, தோஷம் எவ்வளவு அப்படிங்கிறது. அதே மாதிரி சுக்கிரனுக்கு 7 சனி இருந்தால் என்ன தோஷம், இந்த மாதிரி தோஷம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அந்த பாவசாமியம் அப்படிங்கிறது மிக துல்லியமாக இது பண்ணுது. இந்த தோஷத்தை பார்க்கும்போது நம்ம பார்க்குற வெறும் 2-7 ராகுகேது இருக்கிற 2-7 ராகுகேது இருக்கிற தோஷம்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த பெற்றோர் தயவு செய்து திரும்ப திரும்ப நாங்கள் இந்த ஜோதிட பிரபஞ்ச குழுவில் வர ஜோதிடர்கள் பேசுகிறதையும் சரி எல்லோரும் சொல்கிறதையும் கொஞ்சம் தயவு செய்து பெற்றோர்கள் நீங்களாக பொருத்தம் பார்க்காதீங்க, நீங்களாக ஜாதகத்தை எடுத்துகிட்டு இது நாகதோஷம் செவ்வாதோஷம்னு கழிக்கிற வேலையை தயவு செய்து பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த திருமண பொருத்தத்தில் திரு ஜிகே ஐயா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், சூரியனுக்கு மிக அருகில் சுக்கிரன் இருந்தாலும், அதே மாதிரி சூரியனுக்கு 40 டிகிரி மேலே ரெண்டு பேர்த்துக்குமான இடைவெளி 40 மேலே போனாலும் திருமணம் தாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நான் எடுத்து செக் பண்ணோம். அவர் சொல்லுவார் அந்த இதில் ஒரு 100 ஜாதகத்தை எடுங்கன்னு. நான் ஒரு தகவல் மையத்திலிருந்து அந்த இடத்துலேருந்து திருமணம் ஆகாத லேட்டாக வர ஜாதகங்கள் எடுத்தோம், 140 ஜாதகம் வந்துச்சு. 40 வயசு, 38 வயசு, பையன் பொண்ணு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து உட்காடுறாங்க, சூரியன் சுக்கரன் தூர அளவு பாருங்கள், ஐய இருந்துச்சுனாலே வேலை முடிஞ்சிச்சு. அதனால் இந்த பெற்றோர்கள் நீங்கள்லாம் பார்க்குறது ஒரு பொருத்தமே இல்லை. தயவுசெய்து ஜோதிடரை விட்டுட்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுற வேலையை பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கலாம். அதே மாதிரி நான் இந்த ஜோதிட பிரபஞ்ச குழுவிற்கும் இன்றைக்கி இப்படி பேசுகிறதுக்கு முக்கிய காரணம் திரு வல்லரசு தினேஷ்ராஜா அவர்களுடைய மணி அட்ராக்ஷன் கிளாஸ் தான். அந்த கிளாஸுக்கு போயிருந்த போது அவங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு தையல் மிஷின் ஆகாது, அப்படி தாங்க, தையல் மிஷின் ஆகாதுன்னு வரும். அந்த டைமில் அதை நான் பார்க்கும்போது என்னோடய பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க தையல் மிஷின் தைச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பஸ்ஸில் போய் முதல் சீட்டில் உட்காந்துட்டு வராங்க. பஸ்ஸு தொப்பூரில் ஆக்சிடெண்ட் ஆகுது, அந்த கால் பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டாக கட் ஆகிடுது, அந்த தோல்லாம் அப்படியே கட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6 அவங்களால தொழிலில் மறுபடி தையல் மிஷின் செய்ய முடியல. நான் அப்போ என்ன நினச்சேன், ஓ மூல நட்சத்திரம் தையல் மிஷின் ஆகாது, இனிமேல் இவங்களால் தைக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். அது அப்படியே பார்த்திங்கன்னா இப்போது 2 ஆகிடுச்சு, மறுபடியும் அவங்க தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க மகளிர், அவங்களுக்கு அதுதான் தொழில், அவங்க அதை தான் செஞ்சாகணும்னு அவங்க மறுபடியும் தைக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க கணவர் ஒரு குடும்ப தகராறில் வித்தின் ஒரு சும்மா ஒரு 5 போனார், தூக்கு மாட்டார், இறந்துட்டார். அப்போது எனக்கு இப்போ தினேஷ் ஐயாவோட இதை நினைக்கும் போது என்னடா இது, ஒரு லேடி ஒரு தையல் மிஷின் தைக்கிறதுனால, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தையல் மிஷின் அப்படிங்கிறது இந்தியாவில் பல குடும்ப பெண்களினுடைய வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த தொழில், எனக்கு எந்த மாற்றமுமே இல்லை. ஆனால் யார் செய்யணும், இந்த நட்சத்திரத்துக்கு ஆகாதவங்க அதை செய்யக்கூடாதுன்னு இருக்குது போல், இன்றைக்கி அது ஒரு பெரிய இதாக சோகமாக நடந்துருச்சு அப்படின்னும் போது தயவு செய்து
இந்த ஜோதிட பிரபஞ்ச குழுவினுடைய ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் ஒரு நிமிஷம் அப்படி உங்களுக்கு டியூன் பண்ணி பாருங்கள். அது சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பொதுவாக ராஜ நிலையிலையும் ஒரு சில எண்கள் நல்லா இல்லைன்னு சொல்லுவோம், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை பண்ணிக்கோங்க அப்படின்னு நாம் சொல்கிற மாதிரி இந்த ஒரு நிகழ்வு மிகப்பெரிய இது. அதே மாதிரி அடுத்த செகண்ட் நாம் யோசிக்கும் போது இந்த தையல் மிஷின் அப்படிங்கிறது நிறையா பெண்களுடைய, இப்போ யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க, வீட்டில் சீட்டு சேர்க்குற பெண்களுடைய குடும்பம் நல்லா இருக்காதுன்னு சொல்லி ஒரு தகவல் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த பொதுவாக ஒரு கணவர் இறந்துட்டார் இல்லை கணவர் விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னா நீங்கள் தையல் மிஷின் கற்றுக்கோங்க. அதுக்கு முன்னாடி தயவு செய்து இந்த தையல் மிஷின் கற்றுக்காமல் இருக்கிறதுக்கான முயற்சியை எல்லோரும் எடுத்துக்கணும்னு இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கடைசியாக ராஜநிலை எண்கள் அப்படிங்கிறதுல இப்போது டிடிஎஃப் அப்படின்னு ஒரு பையன் ஒருத்தன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விழுந்தான். அந்த பையன் அந்த டிடி அப்படிங்கிறது 44 வரும். அந்த டிடிஎஃப்னு சேர்த்தோம்னா நல்ல ராஜநிலை எண் வந்துடும். ஆனால் இந்த டிடி அப்படிங்கிறது 44 நல்லா இருக்காது. அந்த பையன் ஆனால் பயங்கரமான ஃபாலோயர்ஸ் வச்சுருந்தான், பயங்கரமாக போனான், பொசுக்குன்னு விழுந்துட்டான். பட் அந்த பையன் எந்திரிச்சு தருவு நல்லபடியாக வரணும்னு கேட்டுக்கிறேன். டிடி அப்படின்னு திவ்ய தர்ஷினி, நீங்கள் ஒரு விளையாட்டு பாருங்கள், நீங்கள் நினைக்கிறது டிடிங்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, அழகாக இருக்காங்க. இப்போ ஜிடி ஹாலிடேஸ் அந்த விளம்பரத்தில் எதில் பார்த்தாலும் வராங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்களால நடக்கவே முடியாது, ரொம்ப நேரம் நிற்கவே முடியாது அப்படின்னு அவங்க ஒரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிடி அப்படின்னா 44 8 நம்பர், நல்ல நம்பர் இல்லை. என்ன பணம் இருந்து என்ன அழகு இருந்து என்னங்க பண்ணுறது? தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு இந்த கார் நம்பர், கைபேசி நம்பர் எல்லாத்துலேயும் நல்ல நண்பர்களை பயன்படுத்தி எல்லாரும் சிறந்த முறையில் வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த திரு வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்கள், எங்கள் ஜோதிட பிரபஞ்சக்குழுவின் தலைவர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான முறையில் எண் கணிதத்தின் சூட்சமங்களை பற்றி பேசியுள்ளார் நம்மளுடைய ராஜநிலை ஜோதிடர் அருண்ராம் ஐயா அவர்கள். இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோதிடத்தை வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்க்கணும். விளையாட்டு துறையில் ஏன் ஜெயிக்கிறாங்க, ஏன் சச்சின் டெண்டுலருக்கு 10 நம்பர் யூஸ் பண்ணுறாரு, டோனி ஏன் 7 நம்பர் யூஸ் பண்ணுறாரு, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குள்ளேயுமே ஜோதிடம் இருக்குது. அதை ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெற்றியோட ரகசியம் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும், அந்த பேட்டர்னை எப்படி பயன்படுத்தணுன்னு இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் நம்ம டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பேட்டர்ன் படி தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறாங்க. பிரபஞ்ச குழுவுக்கு வரக்கூடிய நீங்களும் அந்த பேட்டர்னை பயன்படுத்தி வெற்றி அடையணும். ஸோ மிக சிறப்பான முறையில் சொற்பொழிவாற்றிய நம்மளுடைய அருண்ராம் ஐயா அவர்களுக்கு, நம்மளுடைய பொருளாளர் அண்ணன் புதுமாப்பிள்ளை பிரகாஷன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். முன்னாடி புதுமாப்பிள்ளையாக இருந்தார், இப்போ பழைய மாப்பிள்ளை ஆகிட்டார், கல்யாணம் ஆயிடுச்சு.